நீ எலிமினேஷன் சேம்பருக்கு செலக்ட் ஆகிருக்க போல. வைன்ஸ் மெக்மேன் எங்களை ஜாயின் பண்ண விடலை. அதே மாதிரி நீ ஒருத்தர் மட்டும்தான் நம்ம ஃபேக்ஷன்லேருந்து போகிற. மீதி இருக்கவங்க எல்லாருமே நம்ம எனிமீஸ் தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ மட்டும்தான் அங்கே தனியாக மாட்டிக்கிட்ட. இது ரொம்ப கவலையான செய்தி தான். ஆனால் ஒரு மேட்சுக்கு குட் லக் அப்படின்றத ராக் சொல்லிட்டு போகிறான். ஆட்ரிபியூட் இன்க்ரீஸ் பண்ண முடியுதா? ஒன்றே ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, டிசிஷன் கொடுத்துரும். இன்றைக்கி யாரோட மேட்சின்னு தெரில, பார்ப்போம். நம்ம ஃபேக்ஷன் மெம்பர் எல்லாருமே இருக்காங்க. ராக்கு, ஆலன், அண்டர்டேக்கரு. இது எலிமினேஷன் சேம்பருக்கு முன்னாடி மேட்ச்சு. இது சிக்ஸ் மேன் டேக் மேட்ச் போல். ஆறு பேர் இருக்கும். எவனையும் டேக் கொடுக்க விடக்கூடாது. பிராக்கை மட்டும் வச்சு முடிச்சிடுவோம். பிராக்கை வந்தாலே பவர் பாம்பு தான் விழுது. போடு அம்பையர் வேறு இந்த பக்கமோ அந்த பக்கமோ வந்துட்டு வந்துட்டு போகிறான். ரிவர்ஸ் பண்ணிட்டானே, மாட்டிக்கிட்டோம். ஸ்பெயின் பஸ்டரு கேப்பு. ஐயோ அம்பையர் மாட்டிக்கிட்டானே. அம்பையர் இந்த பக்கமோ அந்த பக்கமோ வர்றது நம்மளுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. ஒரு வழியாக டிடிடி போட்டோம். போடு மாவனை. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப இன்னொரு பவர் பாம்பு ரோ பிரேக் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேப் கொடுத்து அடிடா. ஒரே கேப் இல்லாமல் அடிக்கிறான். நம்ம போய் டேக் கொடுப்போம். ஐயோ ரிவர்ஸ் பண்ணிட்டானே. தூக்கி தொங்க விட்டான். டேய் வந்து காப்பாற்றுங்கடா, தொங்க விட்டான்டா அவன். ஐயோ டேக் கொடுக்க போகிறானே. நான் லெவலில் டேக் கொடுக்கல. ஒரு ஜம்ப் அடித்து தான் ஏறுவார் தலைவர். ஓடு கரெக்டாக டைமிங்கில் மாட்டிச்சு டிடிடி டூம் ஸ்டோனு. நம்மளுக்கு உடம்பு தான் வீக்காக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே அண்டர்டேக்கருக்கும் ராக்குக்கும் ஸ்மாக் ஏறிக்கிட்டே இருக்குது. ராக்கை மட்டும் அடித்து முடிச்சிடணும். ஏன்னா சிக்ஸ் மேன் டேக் மேட்ச்சு, ரொம்ப நேரம் ஆகும். திரும்பி இன்னொரு பவர் பாம்பு. சுற்றிட்டு போடுற டிடிடி ஒரு வழியாக தலை வீக்காயிடுச்சு. திரும்பி தலையிலே இன்னொரு அடி. என்ன அடிக்கிறானுங்க? என்னடா திடீர்னு அடிக்கிறீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தான்டா இருந்தீங்க. எல்போ ட்ராப் ஒன்று போடுவோம். ரன்னிங் ஃபேமஸரு. அண்டர்டேக்கருக்கும் ராக்குக்கும் ரெண்டு ஸ்மாக் ஏறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் பொறுப்போம். பாடி வீக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு தலை தான் வீக் ஆகணும், அப்போ தான் பிளட் வரும். போடு ரத்தம் வந்துருச்சா? அவ்வளோதான், இப்போ போய் டேக் கொடுப்போம். ஒரு வழியாக பிராக்குக்கே ரத்தம் வர வச்சிட்டோம். சரியான அடி மூக்குலேயே வாங்கினா மூக்கு புடப்பாயிட்டிருக்கோம். டேக் கொடுப்போம். அண்டர்டேக்கருக்கு டேக்கு சோக் ஸ்லாமு. அண்டர்டேக்கர் கூட சோக் ஸ்லாம் போடுறோம். இப்போ அப்படியே பவர் பாம்பு போடும். பவர் பாம்பு போடலான்னு பார்த்தா பிக் ஃபுட் வச்சிட்டான். ஐயோ டே, ஐயோ டேக் அடிச்சிட்டானே. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடந்துருச்சு. டேக் அடிச்சிட்டான். பரவாயில்ல, தஜ்ரி தானே. இவன் வேறு பின்னாடி இருந்து அடிக்கிறானே. போடு. இவனுக்கும் நெக் பிரேக்கர் போட்டாச்சு. இவனுக்கு பவர் பாம்பை போடும். பவர் பாம்பு போடலான்னு பார்த்தா போடவே முடில. பிக் ஃபுட்டாக மாட்டிகிட்ருக்கு. ஒரு வழியாக பவர் பாம்பை போட்டாச்சு.
எப்பா பவர் பாம் போடுறதுக்குள்ள என்னென்னலாம் பண்ண வைக்கிறானுங்க. போடு, வீக் ஆயிடுச்சு பையனுக்கு. பிக் ஃபுட் ஓப்போம். அடுத்து ராக் டேனு. என்னை போய்ட்டு டேக் கொடுக்க வைப்போமா? அடிடா, இந்தா அடிச்சுக்கோ, போய் டேக் கொடு. தூக்க வேற முடியல அவனால். என்ன எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கானுங்க, நம்மளை மாதிரி எல்லாம் வீக்காக இருக்கானுங்க. போய் டேக் கொடுப்போம். நான் ராக்குக்கு டேக் கொடுக்குறேன். ஒரு வழியாக டேக் கொடுத்துட்டான். இன்னும் இவனுக்கு மட்டும் தான் பிளட் வராமல் இருந்துச்சு. இவனுக்கும் பிளட் வர வச்சுருவோம். வந்தோடனே எல்போ ட்ராப்பு, பட்டர்ஃப்ளை ட்ராப் போட்டோம். இன்னும் இவன் அண்டர் டேக்கர் துரத்திட்டு ஓடுறான். அண்டர் டேக்கர் பயந்து ஓடுறான் அவனை பார்த்து. என்ன அண்டர் டேக்கர் என்னாச்சு? இதை நம்ம பிராக்குக்கு போட்டு முடிப்போம். இவனுக்கெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். சூப்பராக இருக்கேன் தடி. ராக் பாட்டம் ஒன்று போடுவோமா? ஏந்திரி ஏந்திரி. இவனுக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணி காமிப்போம். போட் போட் மாவனை. என்னடா பார்க்குறீங்க, உங்களுக்கும் இப்படியே தான் அடி விடுவோம். ராக் பாட்டமு போடுத்து. உடம்பு தான் வீக்காகுது. திரும்பி ஆலன் கிட்ட அனுப்புவோம். ஸ்மாக் எழுதிச்சு ஆலனுக்கு. ரெண்டு ஸ்டன்னர் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இந்த ஸ்டன்னர் ஒன்று வீக் ஆயிடுச்சு. இந்த அடுத்த ஸ்டன்னர் வாங்கிக்கோ. வாண்டடாக போய் அடி வாங்குகிறோம். நம்மளாக வாண்டடாக போய் அடி வாங்குகிறோம். இன்னும் ஒரு அடி அடித்தா பிளட்டு. இந்த பிளட்டு மூணு பேருக்கும் பிளட் வர வச்சாச்சு. ஒரு வழியாக டாஸ்க் கம்ப்ளீட்டடு. இப்போ போயிட்டு திரும்பி டேக் கொடுக்க வைப்போம். என்னடா டேக் கொடுக்க சொன்னால் அப்படியே போய் நிற்கிற? இந்தா இந்த வாட்டி கரெக்டாக போய் டேக் கொடுக்கணும். ராக்குக்கு கொடு டேக். ஓ, நான் வந்து ராக்குக்கு கொடுக்குறேன். நான் டேக் கொடுக்க மாட்டேறான். டேய் டேக்டா, அடப்பா விடு. ஐயோயோ, டேக் கொடுக்க சொன்னால் அவன் என்ன பார்த்து நின்றுட்டுருக்கான். சூப்ளெக்ஸ் போட்டான். நம்மளுக்கு வேறு வீக் ஆயிடுச்சு. முடிஞ்சிரு, கிடிஞ்சிட போகுது. என்ன பண்ணுறான்? இவ்வளோ நேரமாடா நிப்ப. போடு ராக்கே, டேக் வாங்கடா. ஐயோயோ, அம்பேர் ஏன் என் பக்கத்தில் வந்து நின்னீங்க? அம்பேருக்கு நெக் பிரேக்கர் போட்டேன். நல்ல வேலை அவன் எழுப்பி விட்டான். நீ எழுப்பி விட்டனா அதை திருப்பி போடுவேன்டா. டே, நான் தான் அம்பேர் எழுப்பிவிடுவேன். மோனை யாரை யாருமே எழுப்பிவிடக்கூடாது. ஏன்னா இத்தனை பேர் வந்துட்டானுங்க. டேய் டேக் வாங்குடா, இவன் வேறு அடிக்கிறான்டா. டேய், இவன் அங்கே போய் நிற்கிறான். ஐயோ ஐயோ, அவன் பேர் ஏஞ்சிட்டானே. பண்ணி ஒரு வேளை ரோ பிரேக் பண்ணிட்டேன். நல்ல வேலை முடிஞ்சிருக்கும். தஜ்ஜிரிக்கு வேறு ஸ்மாக் இருக்குது, பார்த்து தான் இருக்கணும். என்னடா எவனுக்கும் அடிக்கிறேன், டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. இந்தா ஸ்டன்னர் பா போட்டேன்டா. அடே அம்பேர், ஏன்டா இப்படி என் வாழ்க்கையில் விளாட்றேன்? வரமா போடா. போ போ, இவனே ஏஞ்சிட்டான். அதுக்குள்ளே இந்தா டேக் கொடுக்குறேன். எப்பயாவது வா. அடா பாவி, ஏன்டா எப்படி பண்ணுறீங்க? ஏன்டா என்ன சோதிக்கிறீங்க? ஒரு வழியாக டேக் கொடுத்தாச்சு ராக்குக்கு. உள்ளத்துக்கு போடுவேன். எங்கடா ஓடுற? அட பாவிடே, சும்மா நிற்கிறவன் அடிக்கிறேடா. உள்ளவடா போடு சூப்ளெக்ஸ. அவ்வளோதான்,
இவன் கிளாப் தட்டுறதுக்குள்ளே அவன் ஏஞ்சிருவான். போடுவோம், பட்டர்ஃப்ளை போட்டாச்சு. அங்கே ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி எல்லாம் கழட்டியாச்சு. போ, எதை தூக்கி கழட்டி தூக்கி போட்டான்னு தெரியலையே. ஒரு வழியாக பட்டர்ஃப்ளை ட்ராப் போட்டாச்சு. கூப்பர், இப்போ அவனுக்கு ரெண்டு பேரையும் அடிக்கணும். நம்மளை அடிக்கிறானுங்களே. போடா. ஓ, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக முடிச்சிட்டோம், தடுப்பானுங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல முடிச்சிட்டோம். ஒரு வழியாக ஆலன் வின் பண்ணிட்டாரு. இன்னும் ஆலன் பேக் ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஆலன் ரொம்ப சீக்கிரமாக ஓடி போகிறாரு, என்னன்னு தெரியல. உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியலையே. என்னது, ஆலன் பால் வண்டி எடுத்துகிட்டு வராரு. பால் வண்டி எடுத்துகிட்டு வரோம். போர்டு லெசனர் மேலே பாலை தூக்கி அடிக்கிறாரு. எல்லார் மேலேயும் பாலை தூக்கி அடி, அவ்வளோதான். அவங்களுக்கு சத்தே இல்லையா, அதனால் கால்சியம் கொடுக்கறதுக்காக பாலை தூக்கி அடிக்கிறாராம். இந்த பாலை குடித்தாவது தெம்பாருங்களா அப்படின்னு கலாய்க்கிறாங்க போல். மூஞ்சிலே அடிக்கிறது பாலை தூக்கி. இந்த மூணு விரிசலரையும் கோமாளி மாதிரி ஆக்கிட்டார் ஆலன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆலன் மில்க் ட்ரக்கில் உட்காந்து மில்கை குடிக்கிறாரு. ஆலன் மில்க்லே குளிக்கிறாரு. ஆலன் ஆனால் ரொம்ப ஒயில்டாக போகிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி தான்டா ஒயில்டாக போவோம். அவனை என்னென்னலாம் பண்ணிங்க, எங்களை தோத்துட்டிங்களா, இந்த நைட்டு யாருக்குமே மறக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக கார்ப்பரேஷன் டீம் மெம்பர் இதை மறக்கவே மாட்டாங்க.